ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எப்படி மாங்காய் பச்சடி பண்ண போறோம்னு பார்க்குறோம். இந்த மாங்காய் பச்சடி எப்படி பண்ணலாம்னு வாங்க பார்க்கலாம். வெல்கம் டு என் உலகம் என் குடும்பம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எப்படி மாங்காய் பச்சடி பண்ண போகிறோம்னு பார்க்குறோம். இந்த மாங்காய் பச்சடி எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். மாங்காய் பச்சடிக்கு மாங்காவை தோல் நீக்கி சின்ன சின்ன இதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு கப்பு மாங்காவுக்கு அரை கப்பு வெல்லம், தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, ஒரே ஒரு வரமிளகாய், மஞ்சள்தூள் கொஞ்சோண்டு உப்பு தேவைக்கேற்ப. திருப்பி சொல்கிறேன், ஒரு கப்பு மாங்காவுக்கு அரை கப்பு வெல்லம், மண்டவெல்லாம் இருந்தால் மண்டவெல்லாம் சேர்த்துக்கோங்க, இல்லை அப்படின்னா சீனி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் பேன் வச்சாச்சு, இப்போ எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சோடனே தாளிக்கிறதுக்கு கடுகு, கருவேப்பிலை, கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை தழையை சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் ஒரே ஒரு வரமிளகாய், அதை ரெண்டாக கிள்ளி சேர்த்துக்கோங்க. தாளிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மாங்காயை ஆட் பண்ணிக்கலாம். மாங்காய் ஆட் பண்ணியாச்சு. இதோட கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், நெக்ஸ்ட்டு கொஞ்சோண்டு உப்பு. இப்போ மாங்காய் வேகிறதுக்கு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ மாங்காய் ஒரு பக்கம் வெந்துக்கிட்டு இருக்கு. அடுத்ததில் வெள்ளத்தில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அதை கரைக்கிறதுக்கு ஒரு பக்கம் இது பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ வெள்ளம் கரைஞ்சோடனே மாங்காய் இதில் எடுத்து ஊற்றிடலாம். இப்போ இன்னொரு இதில் பேன் வச்சுருக்கேன், அதில் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துட்டு வெல்லம் கரைக்கிறதுக்காக தண்ணி சேர்த்துட்டு வெல்லத்தை சேர்த்துக்கலாம். கெட்டி இல்லாமல் கொஞ்சம் தண்ணி ஆயிடுச்சுன்னா எடுத்து வடிகட்டிக்கலாம். இன்னொரு 2 மினிட்ஸ் தான் வெல்லத்தை வடிகட்டிகிட்ருக்கேன். இப்போ வெல்லத்தை தண்ணியில் கரைச்சி வடிகட்டி ஆயிட்டுருக்கேன். நல்லா கொதிக்குது, கலர் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. நீங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணுங்கள். இதில் இனிப்பு, புளிப்பு, உவர்ப்பு எல்லா டேஸ்ட்டும் இருக்கும். இது சாம்பார் சாதத்துக்கு, ரசத்துக்கு, தயிர் சாதத்துக்குலாம் சூப்பர் காம்பினேஷனு. குழந்தைங்க அதுலேருந்து பெரியவங்க வரைக்கும் மாங்காய் பச்சடிங்கிறது நம்மளோட ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு. ஸோ வீட்டில் செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உலகம் என் குடும்பம் இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, பெல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் லைக்கான பிரஸ் பண்ணுங்க.